கடலூர் அரசு மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்தில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்ட மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் ஆணையர் செயலால் ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற கடலூர் மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் சேவல்குமார் அம்மா உணவக ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாநகராட்சி ஆணையர் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தேவையற்றவர்கள் என்றும் பணி நீக்கம் செய்த மேயரை சென்று பாருங்கள் என்றும் அலட்சியமாக பதிலளித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக செய்யப்படும் பணி நீக்க உத்தரவை எதிர்த்து அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என சேவல்குமார் தெரிவித்தார். ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத அந்த குடும்பம், ஏழை குடும்பம், 16 குடும்பமும் பலதரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இது. அந்த பெண்கள் வாழ்வாதார பெண்களுக்கு அம்மாவுடைய அரசாங்கத்தில் வேலை கொடுத்தோம், வேலை செஞ்சுன்ற அடிப்படையில் அந்த நோக்கத்தோட இவங்க வந்து அதை ரெக்கட் பண்ணுறாங்க. அது தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. இது தமிழ்நாடு முழுது இதே ஒரு சூழ்நிலை நடக்குது. இது வந்து இந்த அரசாங்கத்துடைய போக்கு சரி. மேலும் இதே தொடர்ந்து இது அடுத்த கட்டம் தொடர்ந்தால் நாங்கள் மாவட்ட கழக செயலாளருடைய அனுமதி பெற்று, தலைமையுடைய அனுமதி பெற்று மாநகராட்சியை கண்டித்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள் மத்தியில் எழுந்துட்டீங்க. இது வந்து நாடு முழுவதும் இது ஒரு பெரிய நிலைக்கு வந்து நியாயம் கேட்குற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை தெரிவித்தோம்.